இந்த எஸ்எம்டிஎஸ் பத்தி ஃபுல் டீடைல்ஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரியும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தருண் டிஜிட்டல் பிக்சல். இன்னைக்கு வீடியோட கண்டென்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிக்சல் எல்இடிக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எஸ்எம்டிஎஸ் பத்தி இன்னைக்கு இன்னைக்கு வீடியோல பாப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்தாலும் நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச உள்ள நீங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு முடிஞ்ச உள்ள நான் ரிப்ளை பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். வேலை எனக்கு ஒர்க் வந்து அதிகமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். வெட்டிங் ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒர்க் அதிகமாக இருக்குது. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கூட சொல்லியிருந்தார், அதாவது அவர் ஒரு சர்ச்சோடைய ஃபோட்டோ ஒன்று அனுப்பிச்சு அதுக்கு டிசைன் கேட்டிருந்தாரு. அந்த மாதிரி டிசைன் பண்ண முடியுமான்னு அதுக்கு அந்த டிசைன் பண்ணுற வீடியோ வந்து மேக் பண்ணி போட சொல்லியிருந்தார். அவர் சொன்னதை பார்த்தீங்கன்னா என்னால் டைமே கிடைக்கலைங்க ஃப்ரெண்ட்ஸ். பட் நான் ஃப்ரீயாக இருக்க டைமில் அந்த மாதிரி வீடியோ நீங்கள் கேட்கக்கூடிய வீடியோ வந்து நான் முடிஞ்ச அளவு அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள படம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் அன்பாக்ஸ் பண்ணிட்டாங்க. இருந்தால் நம்மளோட செலவு நம்மளும் பண்ணுவோமே ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பிக்சல் எல்இடிக்கு தேவையான எஸ்எம்டிஎஸ் பாக்ஸ், 60 வாட்ஸ். இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, அவுட்புட் பவர் வாட்ஸ் 300 சம்திங், அதெல்லாம் இருக்கட்டும். இதிலிருந்து ஏசி, அதாவது ஏசி சிக்னல் கொடுத்தோம்னா, ஏசி இன்புட் கொடுத்தோம்னா அவுட்புட் பார்த்தீங்கன்னா 5 வாட் வரும். 5 வாட் இதாகவும் வரும். இந்த எஸ்எம்டிஎஸ் வச்சு எவ்வளோ பிக்சல் கொடுக்கலாம்? நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு 40 கொடுக்கலாங்க, 30 கொடுக்கலாங்க, 20 கொடுக்கலாங்க, 50 கொடுக்கலாங்கம்மா. அந்த மாதிரிலாம் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். மேபி 20 செட்டு கொடுக்கலாம். 20 செட்டுமே பவர் தெளிவாக கொடுக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம பில்டிங்க்கு வந்து எப்படி லைன் கொடுக்கணும், பிக்சல் வந்து எப்படி லைன் கொடுக்கணும்னு சொல்லி இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கேன். மேலே ஐ பட்டனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த எஸ்எம்டிஎஸ் பாக்ஸில் ஒன்றும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ பெருசாலாம் ஒன்றும் இல்லை. எல்லாத்தையும் தெரியக்கூடிய விஷயந்தான். ஏசி இன்புட்டு, ஏசி இன்புட் பார்த்துங்க, எல்லு என்னன் இருக்கும் அது வந்து ஏசி இன்புட்டு. ஜிஎன்டி -1 -2 -3 +1 +2 +3. ஏப்பா, வாங்கக்கூடிய கண்ட்ரோலர் அடாப்டர்லாம் பார்த்தோம்னா ஏசி இன்னும் ஒன்று இருக்கும், நமக்கு வரக்கூடிய சிக்னல் அவுட்புட்டு ஒன்று இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா ரெண்டே போதும். எப்போ எதுக்கு இப்போ அதில் 3 கொடுத்துருக்காங்கன்னா, நமக்கு ஒரு போர்ட்டில் பவர் ப்ராப்ளம் வந்ததுன்னா, அதாவது பவர் ப்ராப்ளம்னா எரியக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா பவர் வந்து கம்மியாக போகும். அந்த கம்மியாக போகிறத டீகம்ப்ரஸ் பண்ணி அடுத்த போர்ட்லேருந்து ரிடியூஸ் ஆகி போயிட்டே இருக்கும். இதில் வந்து டயக்ராம் 3 மாதிரி, அதாவது 3 லைன் கொடுத்துருப்பாங்க. +1 பார்த்திங்கன்னா 5 வாட் வருதுன்னா அதே வாட்டு இதுலேயும் வரும். நெக்ஸ்ட்டு 3 போர்ட்லேயுமே அதே வாட்டு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வரும். இதில் வந்து சம்திங் ஒரு 4.6 அப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா இதில் 5 தான் வந்துட்டுருக்கும். இது வந்து 3 ட்ராக்காக பிரிச்சிருக்காங்க இந்த எஸ்எம்டிஎஸில் பார்த்தீங்கன்னா. இந்த எஸ்எம்டிஎஸ்ன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா எஸ்எம்டிஎஸ்லேயுமே இதே மாதிரி தான் ட்ராக் பிரிச்சுருக்காங்க. 2 வருது 3 வருது. நிறைய பேருக்கு தெரியாமல் 2 3 வருது தெரியாமல் நிறையா கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க எப்படிங்க கொடுக்குறதுன்னு. சில பேர் பார்த்திங்கன்னா என்னுடைய கஸ்டமர் 2 பேர் இருக்கா, 2 பேரில் ஒருத்தர் இருக்கார், ஏசிவே டைரெக்டாக கொடுத்துருப்பாரு. பட் நான் சொல்லலைன்னா இந்த மாதிரி தான் கொடுக்கும். பவர் லைன் பார்த்திங்கன்னா எப்படி கொடுக்கணுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுடைய கண்ட்ரோலருடைய +1 எடுத்துங்க. பிக்சல் பில்டிங் போட்டிருக்கீங்களா, அதில் வரக்கூடிய +1 பில்டிங் யூஸ் பண்ணக்கூடியப்ப 2.5 யூஸ் பண்ணுங்கள். 1.5 யூஸ் பண்ணோம்னா, 2.5 யூஸ் பண்ணிங்கன்னா 100% பவர் கரெக்டாக போகும். அந்த பவரும் உங்களுக்கு நான் சொல்கிறக்கூடிய லைனில் பவர் உங்களுக்கு வரலைன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த மாதிரி நீங்கள் பிக்சல் லைன் வந்து அந்த மாதிரி கொடுத்துருந்தீங்கன்னா 100% ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் வந்து பார்க்குறீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒர்க் ஆகிறது மட்டும் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லுவேன். ஒர்க் ஆகலைன்னா நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்காமல் சொல்ல மாட்டேன். டெஸ்ட் பண்ணி பார்க்காம இல்லைங்க, 20 செட்டாக 40 செட்டே போடலாங்க, பக்காவாக ஒர்க் ஆகுது, ஒரு எஸ்எம்டிஎஸ்லேயே போதுங்க, 40 செட்டே ஒர்க் ஆகுதுன்னா சொல்ல மாட்டேன். இதில் உள்ள கெப்பாசிட்டி என்னவோ அதை தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் என்னால் சொல்ல முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எஸ்எம்டிஎஸை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரியுன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க ஓகேங்களா. இதில் பார்த்திங்களா +1 இருக்குங்களா, இந்த +1 கண்ட்ரோலரில் இருந்து வரக்கூடிய +1 பிக்சல் லைட்டு கொடுத்துருப்பீங்களா, அந்த ஒரு +1 இங்கே ஒன்று ஜாயின் பண்ணிக்கிங்க. இதில் இருந்து கவுண்ட் பண்ணுங்கள், 1 2 3 3வது மைனஸாக வரும்.
அந்த மூணாவது மைனஸும் அதே மாதிரி தான் அந்த ரெண்டு ஒயரிங் ஒன்று ஜாயின் பண்ணிடுங்க. கண்ட்ரோலில் இருந்து வரக்கூடியதை ரெண்டு மைனஸும் கண்ட்ரோலும் பிக்சல் லைட்டில் இருந்து வரக்கூடியதை கனெக்ட் பண்ணிடுங்களா, மற்ற ரெண்டு போட்டு ஃப்ரீயாக இருக்கும். இந்த ஒரு லைன் கொடுத்து விட்டு பார்த்தீங்கன்னா லைன் கொடுத்துட்டு எல்லாமே எல்லா வேலையும் முடிச்சிருவீங்க. ஒரு ஒயிட்டாக ஒரு டிசைன் வந்து நிற்கிறப்ப பாதி செட்டுக்கு, அதாவது 10 பல்பு நல்லா ஒயிட்டாக பிரைட்னஸாக இருக்கும், 10 பல்பு கீழே அப்படியே எல்லோவோ அடிக்கும். அந்த எல்லோ ஏன் அடிக்குதுன்னு கேட்டிங்கன்னா பவர் பத்தில், அந்த பவர் வந்து நம்ம எப்படி லைன் சர்க்யூட் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல ப்ளஸ்ஸு கொடுத்துட்றோம், மொத போட்டுக்கு ஒரு லைன் கொடுத்துறோம். ரெண்டாவது போட்டுக்கு என்ன பண்ணுறோன்னா ஒரு 20 செட்டு போட்டிருக்கோன்னா அந்த மொதல் செட்டிலேருந்து 10 செட்டு கணக்கு வச்சுங்க. 11 செட்டில் தயவுசெய்து ஒரே லைனாக ஃபுல்லாக டாப்பில் ஃபுல்லுமே ஒரு 50 அடி நெட்டுமே லைன் போட்டுருங்க. அதை வந்து கட் பண்ணாதீங்க, கட் பண்ணாமல் சிவி விட்டு இடையில ஜாயின் பண்ணுங்கள். இந்த ரெண்டாவது சிக்னலை கொண்டு போய் அது சென்டரில் ஜாயின் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் மூணாவது லைன் இருக்குது பார்த்தீங்களா, மூணாவது லைனையும் கொண்டு போய் கடைசியில் தான் ஜாயின் பண்ணணும். இல்லை நீங்கள் என்கிட்ட கேட்பீங்க, ஏங்க நான் டைரெக்டாகவே போட்டால் டைரெக்டாகவே எரியுமேங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. லைன் போகாது, நான் திரும்ப சொல்கிறேன், லைன் போகாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டயக்ராம் ஒன்று போட்டு வச்சுருக்கேன், உங்களுக்கு புரிஞ்சதுன்னா பாருங்கள், இல்லைன்னா இல்லைங்க ப்ரோ எனக்கு லைன் போகிற மாதிரி ஒரு வீடியோ வேணாலும் நான் கம்பல்சரி முடிஞ்ச வேலை என்னால் முடிஞ்ச நான் மேக் பண்ணி போகிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த டயக்ராமில் பாருங்கள், இது வந்து SMDS. இந்த இடத்துல பார்த்தீங்களா, ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல பார்த்தீங்களா, இது வந்து கீழே போடுறதுலாம் பிக்சல் லைட்டு, நானாக சும்மா டயக்ராம் போட்டது. இந்த இடத்துல முதல் லைனு கொடுத்துரும் பவர் லைனு, அடுத்து SMDS ரெண்டாவது போட்டிருக்கு, அதை கொண்டு வந்து இந்த இடத்துல ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த இடத்துல ப்ளஸ்ஸும் மைனஸும் ஜாயின் பண்ணிடுங்க. அதே மாதிரி கடைசியில் கொண்டு வந்து ப்ளஸ்ஸும் மைனஸும் ஜாயின் பண்ணிடுங்க. கடைசி லைன் மட்டும் ஒரு ரெண்டு செட்டில் கடைசியில் ஒரு 10 பல்பு மட்டும் எல்லோவோ எரியும். எனக்கு வந்த ரிசல்ட் அப்படி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துச்சு. நெக்ஸ்ட் இதில் என்ன, இதை பற்றி அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். 20 செட்டு தாராளமாக ஒரு SMDS ஓடும், அப்படியே மேபி ஓடலைன்னா கடைசியில் ஒரு SMDS வச்சுக்கோங்க. ஏன்னா நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, நான் கொடுக்குற மாதிரி ஒரு லைன் கொடுத்தோம்னா 100% ஒர்க் ஆகும். சேம் அதே ஃப்ரிட்ஜஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா, இல்லைங்க போட்டுட்டு லைன் ஒர்க் ஆகலைங்க அப்படின்னு சொல்லி என்னோடய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா, அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஒரு வீடியோ இருக்குது, நான் மேக் பண்ணி போகிறதுக்கு நான் ரெடி. பட் இன்னொரு SMDS கூட வச்சுக்கோங்க கடைசியில், ஏன்னா இப்போ 50 அடிங்கிறது 100 அடியாக கொண்டு போகிறப்ப இங்கேருந்து லைன் போகாது, அதையும் சொல்லி வரேன். 100 அடியாக போகிறதுங்கிறப்ப அங்கிட்டு ஒரு SMDS வச்சுக்கோங்க. அங்கிட்டு ஒரு SMDS வச்சாலும் அதே மாதிரி தான், சேம் இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் லைன். அங்கிட்டிருந்து மறுபடியும் அதுலேயும் சென்டர் கொண்டு கொடுக்கலாம். இதில் இன்னொரு கேள்வி என்கிட்ட கேட்பீங்க, ப்ளஸ்ஸும் ப்ளஸ்ஸும் கனெக்ட் பண்ணால் எதுவும் ஆகாதுங்களான்னு. கண்டிப்பாக ஆகாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் 4 SMDS வச்சாலும் வைக்கலாம், வச்சு ப்ளஸ்ஸும் ப்ளஸ்ஸும் கனெக்ட் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் ஆகாது. இந்த SMDS அந்த SMDS ப்ளஸ்ஸும் ப்ளஸ்ஸும் லூப் பண்ணிங்கன்னா ஒரு ப்ராப்ளம் வராது. அதே ப்ளஸ் மைனஸ் மாற்றி அடிச்சிங்கன்னா போயிடும் செட்டு, அந்த இடத்துல இருக்கக்கூடிய செட்டில் 2 பல்பு காலியாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா SMDS முடிஞ்சதும் போயிடும், மாற்றி லைன் கொடுத்துட்டிங்கன்னா அந்த சர்க்யூட்டில் வரக்கூடிய பவர் வந்து கரெக்டாக வராது. 5 வால்ட், அதாவது 5 வால்ட்னு வருதுங்களா, அதே வந்து 3.2 இந்த மாதிரி வரும். இல்லைனா டைரெக்ட் சப்ளை கூட வரதுக்கு நிறைய மேபி வாய்ப்புகள்லாம் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. மேலும் மேலும் இது போன்ற வீடியோக்கள்லாம் இன்னும் நிறையா மேக் பண்ணி போட்டுட்ருக்கோம், போடுறதுக்கு இன்னும் பிளான் பண்ணிட்டுருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த லைவ் பண்ணுறது, டிஜே மிக்சிங்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா மேட்ரிக் சாஃப்ட்வேர் வச்சு லைவு 3D டைப்பில் போடுறது. நெக்ஸ்ட்டு வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம பிக்சல் எல்இடிக்கு எப்படி பில்டிங்க்கு செட்டு போடுறது, எப்படி நம்ம ஒயரிங் வந்து டேக் அடிக்கணும்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.